ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான சில பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறவங்க ஜூ இல்ஸ் ஜோ லோமாரே. அப்பாடா ஒரு வழியாக பேரை சொல்லி முடிச்சிட்டேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இவங்க பண்ணுற சாதனை ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு சாதனை. இதை பார்க்குறவங்களுக்கு பேச்சு வருதோ இல்லையோ, பட் இந்த சாதனை கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இதை பண்ணுறவங்களுக்கு பேச்சே வராது, நாக்கெல்லாம் துண்டு துண்டாக போயிடும். அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு கின்னஸ் ரெக்கார்டை தான் இந்த அம்மா பண்ணியிருக்கு. சுற்றுற டேபிள் ஃபேனை இப்படி நாக்கால் நிறுத்துகிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த ஃபேன் ரெக்க எல்லாமே ஹெவியான ஒரு இரும்பால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் இதை பார்த்துட்டு இவங்க ஒரு வகையான ஃபிசிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஃபிசிக்ஸ் தியரியை வச்சு தான் இப்படி நாக்கால் ஃபேனை நிறுத்துறாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்கிட்டலாம் போயிட்டு இந்த அந்த ஃபேனை பிடி, நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி ஃபேனை நிறுத்தி கட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் இந்த லாமாரையோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ இந்த லாமாரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு தான் போங்களேன். மீசக்கார நண்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மீசக்கார நண்பி. ஹானம் கர் யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற ஸ்லாக் நகரத்தில் பிறந்து தற்போது 31 வயசான இவங்க இப்போ பிரிட்டிஷ் ஆன்டி புல்லிங் ஆக்டிவிஸ்ட், லைஃப் கோச்சு, அது மட்டும் இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு. இதை விட ஹைலைட் என்ன, அந்த நாட்டோட மிகப்பெரிய மாடலை வேற இருக்காங்க. இந்த அம்மா தான் உலகத்திலேயே சிறு வயதிலேயே முழு தாடி வளர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்டையும் படைச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க தன்னோட தாடியை காமிக்க பயந்துக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் தன்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லி ஷேவ் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கின்னஸ் ரெக்கார்ட்லாம் படைச்சு தன்னை கலாச்சவங்க முன்னாடியே ஒரு மிகப்பெரிய மாடலாக உருவெடுத்து அவங்க மூஞ்சிலெலாம் இந்த அம்மா கறியை பூச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்கும்போது உடலில் ஏற்படுகிற ஆன்ட்ரோஜன் லெவல் அதிகரிப்பு தான் பெண்களுக்கு இப்படி அதிகளவு ஃபேஷியல் ஹேர் வளர்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ ரீதியாக. இவங்க குடும்பம் இந்திய கலாச்சாரத்தோட தொடர்புடையது. ஸோ இவங்களே தன்னை ஒரு பியர்டு சுந்தரி அப்படின்னு சொல்லி செல்லமாக பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. ஹானம் கர் மாதிரியே ஆனி ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல பெண்கள் தாடியோடு வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உன்னோட மைனஸையே ப்ளஸ்ஸாக மாத்திர இந்த பெண்கள்லாம் ரொம்பவே கெத்து தானே. சார் வாங்க சார், மயமில்லே மந்திரமில்லே, இந்த சின்ன பையன் காசுக்காக என்ன கஷ்டப்படுறான் பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி மேக்டோனியன் டேனியல் ஜோலன்ஸ்கி அப்படிங்கிற இவர் சிலியன் ரோஸ் அப்படிங்கிற இனத்தைச் சேர்ந்த சிலந்திகள் 200 சிலந்தியை தன்னோட உடம்புல விட்டு அதை ஒரு இட்டாலியன் டிவி ஷோவில் செஞ்சு கட்டி அதையும் ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த கின்னஸ் ரெக்கார்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த சிலந்திலாம் ஒரு உடம்பு விட்டு வெளியே எடுக்கும்போது சில சிலந்திகள் ஒரு உடம்பு மேலே கக்கா போய் தன்னோட வேலையை காட்டிருச்சு. GWR அப்படிங்கிற அனிமல் வெல்ஃபேர் கன்சர்ன் இவரை பாராட்டி கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு அவார்டையும் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஃபேமஸ் ஆகிருக்காரு இந்த டேனியல். அது சரி அண்ணே, உங்கள் வாய்க்கீழே இருக்கிற சிலந்தியை தட்டிவிட மறந்துட்டீங்கண்ணே. தம்பி அது என் தாடிப்பா. தாடியா எழுதி போடுங்கண்ணே, சிலந்தி நினச்சி அரைச்சி அடிச்சிட போகிறீங்க. குயட் பீட்டர்சன் இதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஆள். ரொம்பவே பிரேவான பயமே இல்லாத மனுஷன் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. தனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இவர் கண்ணுக்கிட்ட கட்டவரில் கொண்டு போனால் கண்ணை சிமிட்டு வர மாட்டாரோ. பயம்னா என்னன்னே தெரியாது. அண்ணன் ரொம்ப த்ரில்லான பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அண்ணன் கடிவங்க அது ஏரியாவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். பிளட் வார்ம்ஸ் பார்க்கவே அருகருப்பாக இருக்கிற இந்த ரத்த புழுன்னு சொல்லப்படுற இந்த புழுக்களை நம்ம பீட்டர்சன் அண்ணன் அதோட இடத்துலையே போய் நோண்டி எடுத்து தேடி பிடிச்சி அதுகிட்ட கடி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி புல்லட் ஆண்ட் அதை பிடிச்சி தன்னைத்தானே கடிக்க வச்சிருக்காரு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புல்லட் ஆண்ட் இவரை கடிக்க வைக்கும்போது அதோட கொடுக்கு இவர் கையிலேயே மாட்டிக்கிச்சு. ஸோ எவ்வளோ வழியில் துடிச்சிருப்பாருன்னு பாருங்கள். இதோட நிறுத்திக்கிட்டாரா, அதுதான் கிடையாது. இதே மாதிரி நண்டுக்கிட்ட போய் கடி வாங்குறது, பாம்புக்கிட்ட போய் கடி வாங்குறது இப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி தேடி போய் கடி வாங்கி தனக்கு பயமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் பண்ணதுலேயே ரொம்ப உச்சபட்ச பைத்தியகாரத்தனமான விஷயம் என்னென்னா, சிங்கத்தோட இடத்துக்கே போய் அதோட பல்ல பிடிச்சி பார்த்துருக்காரு. அப்படின்னா பார்த்துக்குங்க, ஒருவேளை சிங்கத்தை கடிக்க வச்சு செக் பண்ணி பார்த்துருப்போரோ. இப்படி ஃபேமஸான இந்த கார்ட் பீட்டர்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. வெறும் 5 பக்கம் எழுதி முடிச்சோட நம்ம ஃப்ரெண்டு கையில் கையில் எல்லா விரலையும் போட்டு சடக் புடக்குன்னு சொடக்கெடுப்பான். பட் 32 வயசான கலைச்செல்வன் காளி சண்முகம் யூகேவை சேர்ந்த இவர் அதிக அளவிலான சொடக்கெடுத்து இவரு தன்னோட பங்குக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை படைச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இவர் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீரர் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திருவிழா ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு காரில் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அத்தா பையன் தொத்தா பையன் எல்லோரும் நம்ம மடியிலேருந்து ஏறி உட்காந்துக்குவாங்க. அப்போ டிரைவர், தம்பி இந்த வந்துருச்சுப்பா கொஞ்ச நேரம் பொறுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த கொஞ்ச நேரமே நம்மளால் பொறுத்துக்க முடியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருப்போம். ஆனால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதே ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக மாற்றிருக்காங்க. காமெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சியர் லீடர்ஸ் டீம், அதான்ப்பா இந்த ஐபிஎல்லாம் 6 அடித்தா டான்ஸ் ஆடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கையை பின்னாடி மடக்க முடியாது, காலை முன்னாடி மடக்க முடியாது, உங்கள் உள்ளங்கையை வச்சு அந்த கைக்கான ஷோல்டரை தொட முடியாது. இந்த மாதிரி நம்ம உடல் ரீதியாகவே பல
விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு கூட யாராச்சும் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். பட் இந்த வீடியோவில் பண்ணப்பட்ட அனைத்துமே ஒரு பாதுகாப்பான பிளேஸில் பண்ணது தான். ஸோ நீங்களும் உங்கள் பாதுகாப்பு கருதி இதை வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் ட்ரெண்டிங் தான். டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.